ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்சிஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி சாட்டன் கிளாத் ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவருக்கு 5 சர்க்கிள் வேணும். சைஸ் ப்ராப்ளம் இல்லை, பட் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். நான் எனக்கு 9 சென்டிமீட்டர் டயமீட்டரில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பெட்டல்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கேண்டில் லைட் இல்லைன்னா லைட்டர் வேணும். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து ரெண்டாக மடக்கிக்கலாம். அதை திரும்பவும் ஒருக்கா மடக்கிக்கோங்க. அப்புறமா சிக்ஸாக் மெத்தடில் மடக்கிக்கலாம், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மெத்தடில் மடக்கிக்கலாம். ரெண்டு எண்டுமே உள்ளே பார்த்து வாரது போல் மடக்கிக்கோங்க. இது போல அப்புறம் எண்டில் லைட்டாக கேண்டில் லைட்டில் காட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கேண்டில் லைட்டில் காட்டினதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அது ஸ்டிஃபாக அழகாக நிற்கும். அவ்வளோதான், ஒர்க்கை கூட பண்ணி காட்டுறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு ரெண்டாக மடக்கிக்கலாம், அதை திரும்பவும் ஒர்க்கை மடக்கிக்கலாம். அப்புறமா சிக்ஸாக் மெத்தடில் மடக்கிக்கலாம், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் தான், லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி அந்த மெத்தடில் மடக்கிக்கலாம். இது போல் மடக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா மடக்கி எடுத்ததுக்கப்புறமா கேண்டில் லைட்டில் எண்டை காட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி 5 பெட்டல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 பெட்டல்ஸ் ரெடி ஆனதும் இப்போ ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துட்டு எண்டில் முடிப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 5 பெட்டல்ஸை இது போல் 1 by 1 கோர்த்துக்கலாம். நம்ம பாசி மாலை கோக்குறது மாதிரி ஜஸ்ட் எல்லா பெட்டல்ஸையும் கோர்த்து அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல பெட்டல், அதில் திரும்பவும் கோர்த்துட்டு ஒரு ரவுண்டு திரும்பவும் எல்லாத்துலேயுமே விட்டு கோர்த்தெடுக்கலாம். அப்படின்னா பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ரவுண்டு வந்ததும் ஊசியில் ஒரு கோல்டன் ஃபியூல் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டலில் நூலை வெளியே எடுத்து முடிப்பு போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் சாட்டன் கிளாத் ஃப்ளவர் ரெடி. இதை நான் என்னோட பேபிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.